மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் கோவை மண்டல மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாடு ஆகியவற்றை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை அம்மாவட்ட ஆட்சியாளர் கிருஷ்ணன் உன்னி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் இம்மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருவதையொட்டி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம், தனிநபர் ஊட்டச்சத்து, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பிரச்சார வாகனத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. புதுதில்லி சரண் சக்தி பவனில் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறையின் அமைச்சர் பூபேந்தர் யாதவை தமிழக அரசின் வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழக வனத்துறை மேம்பாட்டு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி பெறுவது குறித்து பேச்சு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் முதன்மை செயலாளர் சுப்ரியா சாகு மற்றும் அரசு அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 260.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி ஆய்வு செய்தார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அவர் நகருக்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் பெரும் பள்ளம் ஓடை விளங்கும் என தெரிவித்தார். மேலும் இப்பணிகள் அனைத்தும் விரைவாகவும் தரமாகவும் முடிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ஹவுரா சிறப்பு ரயில் காலதாமதமாக புறப்பட உள்ளது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பில் நேற்று மாலை 7:15 புறப்பட வேண்டிய இந்த சிறப்பு ரயில் இன்று மாலை 3:30 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னையை நோக்கி வரும் இந்த சிறப்பு ரயிலின் இணை ரயில் காலதாமதமாக வருவதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது.